வெல்கம் பேக் டு நீல்நிலா என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கி சுவையான ஹெல்த்தியான சிறுகீரை குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கட்டு சிறுகீரை வாங்கி வந்திருக்கோம் மார்க்கெட்டிலேருந்து. அருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனுடைய இலைங்களை மட்டும் தனியாக பிரிச்சுக்கணும். தண்டையும் போடலாம், தண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இலை தண்டு ரெண்டுமே போடணும். நாங்கள் இலைங்க மட்டும் போடுறோம், தனியாக பிரித்து எடுத்துக்கணும். கீழே எடுத்திருந்த சிறுகீரை வந்து ஒரு வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது கண் பார்வை கம்மியாக இருக்கிறவங்க கூட சாப்பிடலாம் அந்த கீரையை, ரொம்ப நல்லது. அதனால தான் நம்ம மூதாதையர்கள் வந்து அடிக்கடி இந்த கீரையை வந்து உபயோகித்தாங்க. அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கின்னு நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிக்குவோம். ஏன்னா மருந்து இருக்கும், மண் இருக்கும். துவரம்பருப்பு, சின்ன வெங்காயம் பூண்டு, தக்காளி ஒரு ரெண்டு, பச்சை மிளகாய் ஒரு பத்து, மஞ்சள் தூள், பெருங்காயம் ஒரு சிட்டிகை, எண்ணெய் ஒரு ரெண்டு. க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை போட்டு குக்கரில் போட்டு ஒரு மூணு நாலு விசில் விடுவோம். நாலு விசில் விட்டு எடுத்துக்கணும். நல்லா வெந்திருக்கு பருப்பு கீரைங்கெல்லாம் பாருங்கள். கீரைங்க ஏன் நைட்டில் சாப்பிடக்கூடாதுன்னா அதனுடைய நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஜீரணம் ஆகாது. அதனால தான் புளியை ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுக்குவோம். அது ஒரு மண் சட்டிக்கு மாற்றிக்குவோம். மண் சட்டியில் செஞ்சால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கீரையில் பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து, பொட்டாசியம், மெக்னீஷியம் நிறைய இருக்குது. அதில் நல்லா மத்தில் கடைஞ்சிக்குவோம். நல்லா பருப்பு மையணும். அதில் இருக்க பருப்பில் இருக்கிற தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் நல்லா மஞ்சிச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த சமயத்தில் கல் உப்பு சேர்த்திக்குவோம். கல் உப்பு சேர்த்திக்கிது ரொம்ப நல்லது. நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ அந்த புளிக்கரைசலை கொஞ்சம் மிதமான சூடில் இருந்த புளிக்கரைசலை ஊற்றிக்குவோம். இப்போ ஒரு தாளிப்பு போட்டுக்குவோம். ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் எண்ணெய், தாளிப்புக்கு வடகம் போட்டுக்குவோம். வடகம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் கீரை குழம்புக்கு. கடைசியாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, பச்சையாக இருக்குது. களி நல்லாயிருக்கும், களிக்கு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.